கைஸ் வெல்கம் டு என்எஃப்சி சேனல். இப்போ நம்ம சேனலில் பார்க்க ஒரு பார்த்திங்கன்னா அலிகேட்டர் ஃபிஷ். அலிகேட்டர் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹார்டியான ஃபிஷ்னு சொல்லலாம், நல்ல ஒரு ப்ரிடக்டர் ஃபிஷ்னும் சொல்லலாம். இது ப்ரிடக்டர் ஃபிஷ்னால் என்னென்னா இப்போ அப்படியே முழுங்கக்கூடிய ஃபிஷ்ஷு ப்ளஸ் ஹண்ட் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு வகை தான் ப்ரிடக்டர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. இது அந்த வகையை சார்ந்தது தான். இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது இருக்குது, நிறைய ட்ராபேக்ஸும் இருக்குது. இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ராபேக் என்னென்னா நல்ல பெருசாக வளரும், ஒரு ஹியூமனோட ஒரு அடி ரெண்டு அடி எக்ஸ்ட்ரா கூட வளரும் அந்தளவுக்கு அந்தளவுக்கு இதுக்கு இது இருக்குது. எப்படின்னா இது வந்து பாண்ட், அதாவது ஃபாரின்ல பாண்டில் ரிவர்ஸில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபிஷ் தான் இது. இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணுறாங்க, இம்போர்ட் பண்ணி நமக்கு வந்து அக்வாரியமில் வருது. இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே மோரல்ஸ் எல்லா வாட்டர் கண்டிஷனுக்கும் சூட் ஆகும், பட் இருந்தாலும் இது வந்து நல்லா பெருசாக வளரக்கூடிய ஃபிஷ்ஷு. அதனால் இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து நம்ம வந்து பெரிய ஸ்பேஸ் கொடுக்கணும் டேங்க்லாம், அதை மட்டும் கொடுக்க முடியுமான்றதை செக் பண்ணிக்கோங்க. கொடுக்க முடியும்னா தாராளமாக இந்த ஃபிஷ்ஷை நீங்கள் சூஸ் பண்ணலாம். மெயின் ரீசன் அடுத்தது வந்து இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து லைஃப் ஃபுட் மட்டும் தான் கொடுக்க முடியும், அந்த ஒரு மெயின் ரீசன் இருக்குது. இது வந்து பெலட்ஸ் ஃப்ளேட்ஸும் கொடுக்கலாம், அந்த ஃப்ளோரானுக்கு இருக்கிற மாதிரி இதுக்கும் இருக்குது, நிறையா கொடுக்கலாம், அது எடுக்கும். பட் இருந்தாலும் லைஃப் ஃபுட் கொடுக்குறது தான் இது மோர் இன்ட்ரெஸ்ட் காட்டும், லைஃப் ஃபுட்டுக்கு மட்டும் தான் மோர் இன்ட்ரெஸ்ட் காட்டும், அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து இந்த ஃபிஷ்ஷு வந்து எல்லா வாட்டர் கண்டிஷனுக்கும் சூட் ஆகும்னு சொல்லிட்டேன், பட் எல்லா டெம்பரேச்சர் எல்லாமே சூட் ஆகும். பட் என்னென்னா இந்த ஃபிஷ் வந்து இதோட மாதிரி உள்ள ப்ரெடக்டர் ஃபிஷ்ஷோடு ஆட் பண்ணலாம் விடலாம், அது ஒரு மெயின் ரீசன் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ப்ரெடக்டர் ஃபிஷ்ஷோடு விடும்போது இந்த ஃபிஷ் வந்து அந்தளவுக்கு அக்ரஷன் காட்டாது, பட் இருந்தாலும் அது வாய்க்குள்ளே போகாமல் இருக்கணும், அது ஒரு மெயின் ரீசன். நல்லா பெருசாக அகலமாக இருக்கணும் அந்த மீன், அந்த மாதிரி இருந்தால் இது வந்து நல்லா இதாக இருக்கும். இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸாக அப்படியே முழுங்கக்கூடிய ஃபிஷ்ஷு, அதனால் முழுங்க முடியாத ஃபிஷ்ஷஸாக கொடுங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு இதாக இருக்கும். இந்த ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து என்ன சொல்கிறது, டேங்க் மேட்ஸ் வந்து அந்த ஆஸ்கர் இந்த மாதிரி நிறைய ப்ரெடேட்டர் ஃபிஷ் நிறைய இருக்குது, அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸோடு விட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல டேங்க் பார்க்க நல்லா நீட்டாக ஒரு மாதிரி இருக்கும். இந்த ஃபிஷ்ஷஸை ப்ரீடிங் டைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் வந்து எக்லே பண்ணும், அதாவது ப்ரீடிங்க்கு மேல் ஃபீமேல், அதாவது ப்ரீடிங் முன்னாடி மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணுற சொல்கிறேன். பின்னாடி இருக்கிற ஃபின், அதாவது நீந்தி போகிற ஃபின் பின்னாடி இருக்கும், அந்த ஃபின் வந்து நல்ல பெருசாக இருந்தால் அது ஃபீமேல், அதாவது மேல். ஃபின் பெருசாக இருந்தால் மேல், ஃபின்னு சின்னதாக இருந்தால் ஃபீமேல். இது ஒரு மெயின் ரீசன். இந்த பின்னாடி நீந்துற ரக்கை இருக்கும் பார்த்திங்கன்னா, இதில் தெரியும் அந்த நீட்டுக்காக வந்து பின்னாடி எஜ்ஜில் முடியுதா, அந்த மாதிரி ரக்கை தான் மேலு ஃபீமேல்னு ஐடென்டிஃபை பண்ணுறது. அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் மற்ற எல்லா இது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வீடியோவில் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கூட இருக்காது இந்த மீனுக்கு. இதில் என்ன பண்ணுன்னா இன்னொரு வேற ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இன்னொரு டைப் எப்படின்னா, மேலேருந்து பார்த்திங்கன்னா மேல் வந்து ஸ்லிம்மாக இருக்கும், ஃபீமேல் வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கும், தரிசாக இருக்கும், அதாவது கொஞ்சம் மேல் வந்து ஒல்லியாக இருக்கும், ஃபீமேல் வந்து தரிசாக இருக்கும், அது ஒரு மெயின் ரீசன் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வந்து இன்னும் என்ன சொல்லலாம், இதில் வந்து ஷார்ட் நோஸ் இருக்குது, லாங் நோஸும் இருக்குது, அதை பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு இந்த ஃபிஷ்ஷஸை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைஃப் ஃபுட் கொடுக்க முடியுமான்றது ஃபஸ்ட் ரீசன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து நீங்கள் வந்து டேங்க்கை அப்டேட் பண்ண முடியுமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. கேப்டில், அதாவது தண்ணி, அதாவது குட்டையில் இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, இந்த ஃபிஷ்ஷஸ் சின்னதாக இருக்கும்போது வந்து சின்ன சின்ன பூச்சி, அதாவது சின்ன சின்ன பாக்டீரியா அந்த மாதிரி முட்டையிலேருந்து பொறிஞ்சு வந்தாலும் சாப்பிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இதை என்ன பண்ணணும்னா, அந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிங்க தண்ணியில் உள்ள டாஃபினியா இதெல்லாம் சாப்பிடும். அதுக்கப்புறம் இது என்ன பண்ணணும்னா, இன்னும் கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா சின்ன சின்ன மீன், சின்ன சின்ன பூச்சி, நன்னு, அப்புறம் என்ன சொல்கிறேன், ஃப்ராகு, அந்த மாதிரி தவக்கலை எல்லாத்தையும் சாப்பிடும். அந்த மாதிரி சாப்பிட்டு பெருசாகி அதுக்கப்புறம் பெரிய பெரிய மீனாக சாப்பிடும். அதுதான் இதோடய லைஃப் சைக்கிள். அதாவது பாண்டு இந்த மாதிரி இருக்கிறதுல இதோடய லைஃப் சைக்கிள் இப்படி தான் வரும். இந்த மீனை இந்த மாதிரி ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கும்போது இந்த மீனை வந்து சூஸ் பண்ணுங்கள். நல்ல ஹார்டியான ஃபிஷ்னு சொல்லலாம், பட் இருந்தாலும் நிறைய ட்ராபேக்ஸ் எல்லாம் இருக்குது கண்டிப்பாக. இந்த ஃபிஷ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கூகுளில், இந்த ஃபிஷ் வந்து 4 weeks ஒன்ஸ் சாப்பிட்லாம், அது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஃபிஷ் தான், 4 weeks ஒன்ஸ் ஃபீட் பண்ணலாம் அப்படின்றாங்க. பட் நம்ம வாங்கிட்டு வந்து 4 weeks ஒன்ஸ் டெஸ்ட் பண்ண முடியாது, பட் இருந்தாலும் ஷாப் கீப்பர்கிட்ட நீங்கள் நல்லா டீட்டெயிலாக கேளுங்கள். இந்த ஃபிஷ்ஷஸை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கூகுள் சர்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நிறைய வீடியோஸ் நிறைய இந்த ஃபிஷ்ஷஸ் பற்றி இருக்குது யூடியூப்பில், நிறைய வீடியோஸ் போய் பாருங்கள் கண்டிப்பாக.
நான் ஒரு ரிவ்யூ மட்டும் பார்க்காதீங்க, ஒரு நாலஞ்சு ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிஷ்ஷை சூஸ் பண்ணுறதா இருந்தால் சூஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு ஃபிஷ்ஷாக இருந்தாலும் நாலஞ்சு ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் பாருங்கள், பீகாக் சிக்லெட் இருக்குது, பீகாக் சிக்லெட் இருக்குது, ப்ளஸ் வந்து இந்த மாதிரி சிக்லெட் வெரைட்டிஸ்லாம் நிறைய ஹார்டியான சிக்லெட்ஸ்லாம் இருக்குது, அதுக்கும் நீங்கள் வந்து இது கூட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலே இது போல் நிறைய அப்டேட்டட் வீடியோஸ் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் வாட்சிங். நம்ம சேனல் ஐக்கனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.